ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடநிலை அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பெண்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும், யார் யாருக்கெல்லாம் மாதவிடாய் அந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும். மென்சஸ்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்போது மாதத்தில் தான், இப்போ 25 நாள்னா 25வது நாள் போகிறது, 20வது நாளிலே போகிறது, அட்வான்ஸாக போகிறது, இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஒரு சிலருக்கு 25 நாளில் போகிறது 60 நாளைக்கு ஒரு முறை போகும், 40 நாளைக்கு ஒரு முறை, நாள் தள்ளி தள்ளி போகும், அந்த மாதிரி போகிறதும் கம்ப்ளைண்ட்டு. ஒரு சிலருக்கு என்ன ஆகுண்டா, இந்த மென்சஸ் ஆகிறது இப்போ 25 நாளில் போச்சுன்னா தொடர்ந்து இப்போ 3 நாள் 5 நாள் தான் நம்ம நார்மல் கணக்கு, ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து போகிறது. இந்த மாதிரிலாம் இந்த உடம்புல தீய சக்திகள் உள்ளவங்களுக்கு, செய்வினை புள்ளி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மனோபோயம் அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி 15 நாள்லாம் போகும். திண்டுக்கல்லாம் ஒரு அம்மாவுக்கு பார்க்குறோம், அவங்க வந்து தோட்டம் வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தில் ஏதாவது பாம்பை பார்த்தாங்கனாக்கும் உடனே மென்சஸ் ஆயிடுவாங்க. பாம்பை பார்த்தா இப்போ மென்சஸ் ஆகினா 10 நாள் அவங்களுக்கு போகும், திருப்பி 10 நாள் கழித்து 2-3 நாளில் திருப்பி பாம்பை பார்த்துட்டா திருப்பி மென்சஸ் ஆகும், திருப்பி 10 நாள் நிற்காமல் போகும். அப்படி ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ என்ன அப்படின்னா, அவங்க உடம்புல தீய சக்திகளுடைய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி மென்சஸ் கம்ப்ளைண்ட் உள்ளதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். உடலுடைய அந்த கர்ப்பப்பையில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் போகும், உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் போகும். இதிலே நம்ம வந்து வெட்டை நிலைன்னு சொல்லுவோம். அப்படின்னா பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லி, மாதவிடாய்க்கினுடைய இந்த வெள்ளைத்திட்டங்கிறது வரும். அப்படிப்பட்ட அந்த வெள்ளைப்படுதல் அடிக்கடி போகும் ஒரு சிலருக்கு. அப்படி போகும்போது அவங்க உடம்புல வந்து சத்துமானம் இருக்காது, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, இது வந்து உஷ்ணத்தினால் வர்றது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா கூலிங்கான உணவுகள் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த கர்ப்பப்பை பிரச்சனை யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி லக்னத்துக்காரங்களுக்கு, சரிங்களா, விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு. அதுக்கடுத்து 8வது அதிபதி விருச்சிகத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு, அடுத்து சந்திரன் ராகு கிரகச்சேர்க்கை உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி 8வது அதிபதி கூட போய் ராகு சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். 6வது அதிபதி கூட கூட ராகு சம்மந்தப்பட்டாலும் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். 6வது அதிபதி இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ரெடி ஆகும், இது கொஞ்சம் ரெடியாக ரொம்ப லேட்டாகும். இது புத்திர தோஷத்தையும் புத்திர சோகத்தையும் கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பாருங்கள், அவங்க குடும்பத்தில் ஏதேனும் ஒரு புத்திர இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும், அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். விருச்சிக ராசிங்கிறது பிணவரை, விருச்சிக ராசியில் உள்ளவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிலருக்கு அவங்க வயிற்றுலேயே குழந்தை இறந்து பிறந்திருக்கும், ஒரு சிலர் வந்து இறந்த குழந்தைய அவங்க வீட்லேயே புதைச்சிருப்பாங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இந்த மாதிரி நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம், சரிங்களா. அப்போ இதெல்லாம் வந்து வம்சாவளியாக வரக்கூடிய தோஷங்கள். அப்போ இந்த கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளது வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சந்திரன் ராகு 8வது அதிபதி உள்ள ராகு சம்மந்தப்படுறவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்க என்ன அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிகமாக நாகப்புற்று வழிபாடு சாலை சிறந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து காளியம்மன் வழிபாடு சாலை சிறந்தது. இந்த வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். இது ஒரு எளிய பரிகாரம் தான். இப்போ காசு போனால் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி சந்திரன் ராகு கிரகச்சரிக்கை உள்ளவங்க திங்கட்கிழமை நாளில் அவங்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம் அம்மன் கோயிலில் போய், அதே மாதிரி உளுந்த வடை தானம் கொடுக்கலாம் அம்மனுக்கு. அம்மன் கோயிலில் போயிட்டு உளுந்த வடை தானம் கொடுங்க, எல்லாம் ரொம்ப நன்மையை தரும். அம்மனுக்கு வந்து ஒரு பட்டு எடுத்து சாத்தலாம், நீல கலர் பட்டு, ரொம்ப ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், சரிங்களா. மீண்டும் எதனும் சந்தேகம்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.